ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போறோம்னா மத்திய அரசுலேருந்து நாலு சூப்பராக நான் அறிவு பண்ணிட்டு இருக்காங்க. அது நாலு என்னன்னு பார்க்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கானது, இன்னொன்று வந்து முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கானது சிறப்பான திட்டம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க, மூன்றாவது வந்து வங்கியில் கடன் பெற்றவர்களுக்கு, நாலாவது வந்து மத்திய அரசுடைய ஓய்வூதியதாரர்களுக்கு. ஸோ நாலு சிறப்பான அறிவு பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்க. இந்த புதிய கல்வி கொள்கையினால மாணவர்களுக்கு வந்து ஏகப்பட்ட நன்மை இருக்கு. இது நிறைய பேர் தெரியாமலே வந்து எதிர்ப்பு தெரிவித்து வராங்க. கடந்த 30 ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா நம்ம உலகம் வந்து பெரிய அளவில் மாற்றத்தை கண்டிருக்கு. அதற்கு தகுந்தாற் போல கல்வி முறையும் பாடத்திட்டங்களையும் மாற்ற வேண்டியது ரொம்பவே அவசியம். அப்போதான் மாணவர்களால் இன்றைய டெக்னாலஜிக்கு ஏற்றாற் போல தங்களை மேம்படுத்தி கொள்ள முடியும். ஃபியூச்சரில் டெக்னாலஜி வந்து இன்னும் வேற லெவலுக்கு போவோம். ஸோ அதுக்கு ஏற்றாற் போல மாணவரை மேம்படுத்தி கொள்ளணும்னா கண்டிப்பாக கல்வி முறையில் மாற்றத்தை கொண்டு வரணும். பழைய கல்வி முறையை நடைமுறைப்படுத்தி அதிலேயே படிச்சுட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக மாணவர்களால் தங்களை மேம்படுத்தி கொள்ள முடியாது. அதனால இந்த புதிய கல்வி கொள்கையை வந்து ரொம்பவே முக்கிய வாய்ந்தா கருதப்படுது. இந்த புதிய கல்வி கொள்கையினால மாணவர்களுக்கு வந்து நிறைய நல்லது இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து மார்க்ஷீட்டே கிடையாதான், 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தாய்மொழி தான் சொல்லியிருக்காங்க. தொழிற்கல்வியும் கூடவே உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தேர்வை வைத்து மட்டுமே ஒரு மாணவனை வந்து எடை போட முடியாது. அதனால் மதிப்பெண் பட்டியல் முறை அகற்றப்பட்டு முழுமையான மதிப்பீடு முறை பின்பற்றப்படும் சொல்லியிருக்காங்க. தற்போதைய கல்வி கற்றல் முறை வந்து மதிப்பெண் பட்டியல் முறையிலே செயல்படுத்தப்பட்டு வருதுங்க. இந்த மதிப்பெண் பட்டியல் வந்து பெற்றோருக்கு கௌரவ பட்டியலாகவும் மாணவர்களுக்கு வந்து அழுத்தத்தை அதிகரிக்கும் பட்டியலாகவும் உள்ளது. இதிலிருந்து மாணவர்களை விடுவிப்பதற்காக இந்த மதிப்பெண் பட்டியல் முறை வந்து முற்றிலுமாக அகற்றப்பட்டு முழுமையான மதிப்பீடு முறை பின்பற்றப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தாய்மொழி கல்வி. ஐரோப்பிய நாடுகளை பார்த்தீங்கன்னா, அதாவது அயர்லாண்டு, ஃபின்லாண்டு, போலாண்டு, தென்கொரியா, இது போன்ற நாடுகளை வந்து தாய்மொழியில் தான் வந்து ஆரம்ப கல்வி கற்பிக்கப்பட்டு வருவதாக சொல்லியிருக்காங்க. வீட்டில் வந்து எந்த மொழியை கேட்டு குழந்தை வளர்கிறதோ அந்த மொழியிலேயே வந்து கல்வியை கற்பிக்கும் போது வேகமாக அதை புரிந்து கொள்ள முடியும். ஒரு குழந்தையால் எந்த மொழியில் எளிதாக கல்வியை கற்பிக்க முடிகிறதோ அந்த மொழியில் கல்வியை கற்பிக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதனால 5ஆம் வகுப்பு முறை தாய்மொழி அல்லது உள்ளூர் மொழியில் தான் பாடம் என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. அதே போல் மற்ற மொழியிலே கற்றுக்கொள்ள வயது தடையிலே சொல்லியிருக்காங்க. ஆங்கிலம் உள்ளிட்ட உலக மொழிகளே வந்து எந்த வயதிலும் கற்றுக்கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் விரும்பிய பாடம் மற்றும் தொழிற்கல்வியை சுதந்திரமா தேர்வு செய்து படிக்கும் சூழல் உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் விளையாட்டு முறையான மழையர் பள்ளிகள்லாம் தற்போது நகர்ப்புற மக்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடியதா இருக்கான். இனி வந்து கிராமப்புற மற்றும் ஏழை மக்களின் குழந்தைகளுக்கும் இந்த வசதி கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தற்போதைய பாடத்திட்டம் வந்து மாணவர்களுக்கு பல தடைகள் விதிக்கிறதுதான். உதாரணத்துக்கு வந்து கலைப்பாடம் படிக்கும் மாணவர்களால் அறிவியல் படிக்க முடியாது என்ற நிலை உள்ளதான். அதனால் விரும்பிய பாடம் மற்றும் தொழிற்கல்வியை தேர்வு செய்து படிக்கும் சூழல் வந்து உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. வரும் 2022 இந்த புதிய கல்வி கொள்கையின் கீழே மாணவர்கள்லாம் பாடத்திட்டங்களை படிக்க தோங்கி இருப்பார்கள் என்று பிரதமர் மோடி கூறியிருக்காரு. நம்ம மத்திய அரசு வந்து ஈ கோபாலா என்ற மொபைல் அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து எதற்காக லான்ச் பண்ணியிருக்காங்க, இதனால் மக்களுக்கு என்ன பயன், இது பற்றிய ஒரு சில தகவல்லாம் பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் வந்து முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கு உதவுவதற்காக மத்திய அரசு வந்து லான்ச் பண்ணாங்க. அப்ளிகேஷன் நேம் என்னன்னா ஈ கோபாலா. விவசாயியோட வருமானத்தை அதிகரிப்பதற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை வந்து வகுத்து வராங்க. இந்த ஈ கோபாலா செயலியை வந்து கால்நடை வளர்ப்பு தொடர்பான அனைத்து தகவலையும் அளிக்கக்கூடிய ஒரு தளமா இருக்கும். அது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து தகவலையும் இந்த அப்ளிகேஷன் மூலமா கிடைக்கும். இந்த ஈ கோபாலா செயலியை வந்து கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா மொபைல் போன் நம்பரை கொண்டு இந்த செயலியை பதிவு செய்ததன் மூலமா அனைத்து விவரங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். விலங்குகளின் ஊட்டச்சத்துகள் என்ன, அதுல முக்கியமானது எது, விலங்குகளுடைய ஊட்டச்சத்து உணவு பற்றிய தகவல்கள், ஆயுர்வேத மருத்துவ நடைமுறை, உங்கள் விலங்குகளின் நோய்கள் மற்றும் சிகிச்சை முறை பற்றிய தகவலையும் பெற முடியும். அது மட்டும் இல்லாம தரமான விந்து மற்றும் கரு போன்றவற்றை வாங்கவும், நோய் இல்லாத கருக்களை வாங்குவது மற்றும் விற்பனை செய்வது உள்ளிட்ட பல வீட்டிற்கும் வந்து இந்த செயலி பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோடு வந்து செயற்கை கருவூட்டல் மற்றும் கால்நடை முதலுதவி, தடுப்பூசி உள்ளிட்ட பல சேவைகளையும் இந்த செயலி மூலமாக பெற முடியும். விவசாயிகள்லாம் தங்கள் விலங்குகளுக்கு தடுப்பூசி போடும் தேதிகள் குறித்த அலர்ட்டுகள்லாம் தொடர்ந்து பெறுவார்கள். அதோடு வந்து விவசாயிகள்லாம் அருகில் உள்ள நோய் தடுப்பு முகாம்கள் அல்லது பயிற்சி திட்டங்கள் பற்றிய தகவலையும் இந்த அப்ளிகேஷன் மூலமாக பெற முடியும். ஆக மொத்தம் விவசாயிகளுக்கு வந்து எல்லா விதமான திட்டங்களுக்கும் இந்த ஈ கோபால் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்வாக இருக்கும். இந்த அப்ளிகேஷன்ல விவசாயம் தொடர்பான A to Z கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்க. ஸோ விவசாயிகளுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் ஒரு நல்ல தீர்வாக இருக்கும்.
அடுத்த தகவல் என்னன்னா இந்த இஎம்ஐ மோரட்டோரியம் விஷயமா ஒரு தகவல் வெளியே இருக்கு. இந்த மோரட்டோரியம் காலத்துல வந்து வட்டி தள்ளுபடி செய்வது குறித்து ஆய்வு செய்ய மத்திய அரசு வந்து ஒரு நிபுணர் குழு அமைத்திருக்காங்க. இந்த மோரட்டோரியம் காலத்துல காலாவசம் கொடுக்கப்பட்ட கடன் தவணைக்கு வட்டி வசூலிப்பதாக புகார்கள் இருந்திருக்கு. இது தொடர்பா வந்து உச்ச நீதிமன்றத்திலயும் வழக்கு தொடரப்பட்டிருக்கு. இந்த கேஸ் விஷயமா வந்து பல இயரிங் வந்து முடிஞ்சிருக்கு. கடைசி விவாதத்தின் போது சுப்ரீம் கோர்ட்ல வந்து என்ன உத்தரவிட்டிருக்காங்கன்னா இந்த மோரட்டோரியம் பீரியட்ல பேங்க் எல்லாம் கடனுக்கான வட்டி வசூலிப்பது புகார் குறித்து விசாரிக்க நிபுணர் குழு அமைத்துள்ளதாக மத்திய அரசு வந்து உச்ச நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த கட்ட உத்தரவு வரும் வரைக்கும் எந்த ஒரு பேங்க்கும் பேங்க் அக்கௌண்ட் வாரா கடனை அறிவிக்க கூடாது என்று உச்ச நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. அதாவது என்பிஏவா அறிவிக்க கூடாது என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. மேலும் இந்த விவகாரத்துல தீர்மானம் எடுப்பதற்கு வந்து மத்திய அரசும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய 2 வாரம் அவகாசம் அளித்து உச்ச நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. சோ இந்த வட்டி விவகாரத்தை விசாரிக்க மத்திய அரசு பாத்தீங்கன்னா ஒரு குழு அமைத்திருக்காங்க. அந்த குழு என்ன செய்வாங்கன்னா வட்டிக்கு தள்ளுபடி வழங்குவதாலும் வட்டி மீது வட்டி விதிப்பதாலும் நாட்டுடைய பொருளாதாரத்துல என்ன தாக்கம் ஏற்படும் என்பதை வந்து இந்த குழு ஆய்வு செய்ய சொல்லியிருக்காங்க. ஒரு வாரத்துக்குள்ள இந்த குழு தனது அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்று மத்திய அரசு தெரிவித்திருக்காங்க. அந்த குழு அளிக்கும் பரிந்துரை அடிப்படையில் தான் இந்த கொரோனா டைம்ல கடனுக்கான வட்டிக்கு வந்து தள்ளுபடி செய்வது குறித்து மத்திய அரசு முடிவெடுக்கும். அடுத்த கவலைன்னா ஓய்வூதியதாரர்களுக்கு வந்து ஒரு நல்ல செய்திங்க. மத்திய அரசு வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. ஓய்வூதியதாரர்கள் தான் தொடர்ந்து பென்ஷன் பெறுவதற்கு நவம்பர் மாசத்துக்குள்ள ஆயுள் சான்றிதழ் அதாவது லைஃப் சர்டிபிகேட் சமர்ப்பிக்க வேண்டும். இதுதான் வந்து நடைமுறையில் இருந்தது. இந்நிலையில் வந்து ஓய்வூதியம் பெறும் மூத்த குடிமக்களுக்கு நிவாரணம் அளிப்பதற்காக ஆயுள் சான்றிதழ்கான தற்போதைய கால வரம்பை பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தளர்த்திருக்காங்க. இனி வந்து மத்திய அரசின் அனைத்து ஓய்வூதியதாரர்களும் நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரையிலும் தங்களுடைய ஆயுள் சான்றிதழ் தாக்கல் செய்யலாம். இதே போல 80 வயதுக்கு மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள்லாம் அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் ஆயுள் சான்றிதழ் சமர்ப்பிக்கலாம். இந்த நீடிக்கப்பட்ட காலத்தில் வந்து ஓய்வூதியம் தடையின்றி தொடர்ந்து வழங்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்திருக்காங்க. வயதானவர்களின் கொரோனா தாக்கம் அதிக வாய்ப்பு இருப்பதாலும் நெரிசலை தவிர்க்க வேண்டி இருப்பதாலும் மத்திய அரசு வந்து இந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஓய்வூதியம் வழங்க வங்கிகள்லாம் வீடியோ கேஒய்சி மூலமா வாடிக்கையாளர் அடையாளத்தை உறுதி செய்து கொள்ளலாம் என்று சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா முதியோர்கள்லாம் வங்கிக்கு நேரில் வருவதை தவிர்க்க முடியும். அது மட்டும் இல்லாம ஒருவர் தனது வீட்டில் இருந்தபடியே மின்னணு முறையில இந்த உயிர் வாழ் சான்றிதழ் அளிக்கலாம் என்று ஓய்வூதியத்துறை அறிவித்திருக்காங்க. இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அனைத்து தகவலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எல்லாம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ண நான் கிளாரிஃபை பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.